வீட்ல இருந்தபடியே இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்க மாவட்டத்தோட கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸ் நீங்க Zoom அப்ளிகேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஸ்பெஷல் gift இதுல இருக்கு. Trade Achievers Training Academy. பங்கு சந்தை பயிற்சியில் 10 வருட அனுபவம் கொண்ட தலை சிறந்த நிறுவனம். Price Action Swing Trading, Option Strategist, Advanced Pattern Trading போன்ற அனைத்து விதமான டிரேடிங்களும் நிபுணர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் டிரேடிங் ஃப்ளோர் வசதியும் உண்டு. சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர். தொடர்பு கொள்ளவும் 9884342395. அரசியல் களத்தில் என் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன ரஜினி இவ்வளவு அனுபவங்களை வச்சிட்டு இருக்கிறவர். இந்த 3 மாசத்துல அவர் அடித்த பல்ட்டிகள்னு நான் கொச்சையா சொல்ல மாட்டேன், அழுத்தங்களுக்கு, வெளிப்புற அழுத்தங்களுக்கு அவர் நிறைய பணிஞ்சு கொடுத்தார். லீலா பேலஸ்ல மார்ச் மாசம் ஒரு பிரஸ் மீட் வச்சாரு, அந்த பிரஸ் மீட்டுக்கு 20 நாள் கழிச்சு ஒரு இன்னொரு பிரஸ் மீட் வைக்கிறதா இருந்தாரு. இவ்வளவு அனுபவம் வாய்ந்த 70 வயதை தொட்டு விட்ட ரஜினிக்கு வெளிப்புற அழுத்தங்களுக்கு நாம் பணியலாமா? ஆடிட்டர் குருமூர்த்தி போய் நேரில் பார்த்தேன். குருமூர்த்தியுடைய ஒரே வேலை ரஜினியை கெடுப்பதுதான் அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் ரஜினியை சந்திக்கிறத திட்டமிட்டு வெளியில வருது, சந்திக்க போறார், நேற்று சந்தித்து விட்டார். இந்த செய்திகளுக்கு பின்னணியில என்ன அர்த்தம்னு ரஜினி கவனிக்க தவறிட்டார் நான் பார்ப்பேன். கொரோனா தடுப்பூசி இன்னும் வரல, வந்தாலும் அவர் உடம்புக்கு ஏத்துக்குமான்னு தெரியாது. அந்த செப்டம்பர் மாசம் வெளியிட்ட அறிக்கையில என்ன உண்மைகள் இருந்ததோ இன்னைக்கு தொடருது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, டிசம்பர் 3ஆம் தேதி என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிறேன். முதல்ல ரஜினியுடைய உடல்நிலையை தான் நீங்க கவலைப்பட்டிருக்கணும், புரியுதுங்களா? சில வார்த்தைகளை ரஜினியாவே சொல்ல வைக்கணும். என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு ரஜினி அன்னைக்கு பேசிய வசனம், எழுதி கொடுக்கப்பட்ட வசனம், அவருடைய மனதில் இருந்து வந்த வார்த்தைகள் அல்ல. மரண பீதி வந்திருக்கும் ரஜினிக்கு. டிசம்பர் 3ஆம் தேதி என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு பிறர் எழுதி கொடுத்த, பிறர் சொல்லிக் கொடுத்த வசனத்தை பேசிய ரஜினி அப்போல்ல படுத்திருக்கும் போது அந்த வசனம் தப்புன்னு புரிஞ்சுட்டார். திமுக வந்து இவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்களே சார், நேத்து முந்தின நாள் அழுத்தம் கொடுக்க தெரிந்த கலாநிதியால் டிசம்பர் 2ஆம் தேதி கொடுத்துக்க முடியாதா? 4000 பேர் 4 லட்சம் விதமா பேசிட்டான் நேத்து. அதே ஜாதகம் தான் நான் திருப்பி சொல்லுவேன், சனி பேச்சு நடந்துச்சு. ரஜினியினுடைய நட்சத்திரம் திருவோணம், மகர ராசி, மகர ராசிக்கே சனி வருது. அந்த ராசிக்கே வருகிற மிடில் இருக்கிற அந்த 2.5 வருஷம் தான் ஒருத்தனை படாத பாடுபடுத்தும். தான் செய்யாத தவறுகளுக்கு தண்டனையை அனுபவிக்க வைக்கும், அவமானங்களை தேடித்தரும், மருத்துவமனையில் படுக்க வைக்கும். இதுல அதிமுகவும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாருன்னு கேக்குறாங்க. அவர் திமுகவை ஆதரிக்க மாட்டாருன்னு அன்வர் ராஜா பேசுறாரு, அமைச்சர் ஜெயக்குமார் பேசுறாரு, நீங்களே சொல்லிருக்கீங்க, மாப்பாள் பாண்டியராஜன் பேசுறாங்க. இன்னைக்கு இருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்கிற அதிமுகவுக்கு ரஜினி குரல் கொடுப்பார் நான் நம்பல. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு SPL சார். வணக்கம். திரு ரஜினிகாந்தனுடைய அரசியல் அறிவிப்பு வர 31ஆம் தேதி, அதாவது நாளை இருக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா நேற்றுக்கு திடீர் என்று இப்ப இல்லன்னா எப்பவும் இல்லன்னு சொன்ன திரு ரஜினிகாந்த் இப்பவும் இல்ல எப்பவும் இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க, இப்படி ஒரு அறிவிப்பு வரும் ரஜினிகாந்திடம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? 31க்கு பிறகு ஜனவரியில கட்சியெல்லாம் தொடங்குவார்னு பலரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடைய அவர் கொடுத்திருக்காரு 3ஆம் தேதி அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு முடிவை ரஜினிகாந்த் அறிவிப்பார்னு நீங்க நினைச்சீங்களா? சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு தனி மனித ரஜினியை வச்சு பார்த்தோம்னா அது சரியான முடிவு, புத்திசாலித்தனமான முடிவு தான். ஏன்னா எந்த மனிதனுக்கும் உயிர் மேல பயம் இருக்கணும், உயிரை பாதுகாக்கணும். அது நல்லா இருந்தால் தான் அவங்க அடுத்து என்ன வேணாலும் செய்யலாம். அது சந்தோஷமாக பீஸ்ஃபுல் ரிட்டையர்ட் லைஃபாக இருக்கட்டும், இல்லை 70 வயசானாலும் பரவாயில்ல நான் மக்களுக்கு ஏதாவது செய்கிறேன் அதுவாக இருக்கட்டும், தேர்தலில் கலந்துக்கிறதா இருக்கட்டும், பெரியார் மாதிரி சமூக கருத்துக்களை பரப்புரையில் ஈடுபட போகிறேன் அப்படி என்ன ஒரு பர்சனல் அஜெண்டா இல்லாமல் ஒரு பப்ளிக்கை மக்களை மனசில் வச்சு எடுத்தாலும் அந்த தனி மனிதன் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணுங்கிறது அந்த வகையில் ரஜினி எடுத்தது நல்ல முடிவு தான். ஆனால் கடந்த செப்டம்பர் மாத இறுதி வாரத்தில் இருந்து இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ள இந்த 4 மாசம் கிட்டத்தட்ட முழுசா பார்த்தா 3 மாசத்துல ஒரு 70 வயதை கடந்த ரஜினி எவ்வளவோ அனுபவங்களை தாண்டி வந்துட்டார். அதாவது சினிமாலையும் எத்தனையோ போராட்டங்கள், வெற்றிகள், தோல்விகளை பார்த்தவர்தான். அரசியலையும் கூட சகல அதிகாரத்தோடு சர்வ வல்லமையோடு ஜெயலலிதா அந்த 91-96 காலகட்டத்தில் இருந்தபோது 95ஆம் ஆண்டு பாஷா பட விழாவில் அந்த ஜெயலலிதாவே எதிர்த்து கருத்து சொன்ன துணிச்சல் மிக்கவராக தான் பார்க்கப்பட்டார் ரஜினி. ஸோ எல்லா அனுபவமும் இருக்கு. அந்த ஒரு சம்பவத்தை வச்சுதான் நான் 20 வருஷமா அரசியல் இருக்கேன்னு 2017 டிசம்பர் 31 அவர் சொன்னது. அப்ப இருந்தே நான் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன், அல்லது அரசியல் களத்தில் என் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன்
அப்படின்னு சொன்ன ரஜினி இவ்வளவு அனுபவங்களை வச்சிட்டு இருக்கிறவர் இந்த மூணு மாசத்துல அவர் அடித்த பல்ட்டிகள் நான் கொச்சையா சொல்ல மாட்டேன் அழுத்தங்களுக்கு வெளிப்புற அழுத்தங்களுக்கு அவர் நிறைய பணிஞ்சு கொடுத்துட்டார் முதல் அழுத்தம் என்னன்னா அரசியல் ஆசை நான் ஜாதக நம்பிக்கை உள்ளவன் ரஜினி என்னை விட ரெண்டு மடங்கு நம்பிக்கை உள்ளவர் அவர் ஜாதகப்படி ஒரு பிரதான இடத்துக்கு அரசியல்ல ஒரு ராஜாவா இருந்து இந்த நாட்டை மண்ண ஆள்ற யோகம் அவருக்கு கிடையாது அரசியல் ஆசைகள் எல்லாருக்கும் வரலாம் அதுக்கான பலன் கிடைக்குமாங்கிறது நான் உழைப்பு அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி நேரத்துக்கும் பங்கு இருக்குன்னு நான் நம்புறேன் ரஜினியா தான் நம்பினார் அந்த இடம் அவருக்கு வாய்க்கவே இல்லை வாய்க்காதுங்கிறதா ஜாதகம் இல்ல அது அவரே உணர்ந்துட்டார்ல நான் இருக்க மாட்டேன் வேற ஒருத்தர் தானே கை காட்டுவேன் சொல்லியிருக்காரு சரி அப்படியெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே உங்களுடைய ஒரு பேட்டியில சொன்னேன் நினைக்கிறேன் அவருடைய அடுத்த திட்டமே அது ஒரு இமேஜ் பில்டிங் தானா அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சு ஒரு பிரஸ் மீட் வைக்கிறது அந்த லீலா பேலஸ்ல மார்ச் மாசம் ஒரு பிரஸ் மீட் வச்சாரு பிப்ரவரியோ மார்ச்சோ வச்சாரு அந்த பிரஸ் மீட்டுக்கு 20 நாள் கழிச்சு ஒரு இன்னொரு பிரஸ் மீட் வைக்கிறதா இருந்தாரு அதாவது நான் இந்த கருத்துக்களை எல்லாம் மக்கள் முன்னாடி வச்சுட்டேன் புரட்சி வரப்போகுது அந்த புரட்சியை பார்த்துட்டு நான் வருவேன்னு சொன்னார் ஞாபகம் இருக்கா அந்த புரட்சி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில வாரங்களில் மீண்டும் பத்திரிகையாளர் சந்திக்கு இருந்தவர் தான் ரஜினி அதெல்லாம் ரைட் ஒரு டிபிக்கல் பொலிட்டீஷியன் அது ரஜினி என்கிற நல்ல மனிதரை கூட ஒரு கரைபடிந்த மனிதராக மாற்றி முழு அரசியல்வாதியாக மாற்றுவதற்கான திட்டங்கள்ல அது ஒரு திட்டம் அது அரசியலுக்கு வந்தா எல்லாரும் செய்யணும் அது அதெல்லாம் இப்ப காணாம போயிடுச்சு கொரோனா அந்த கனவுகளை கலைத்து விட்டது நான் என்ன சொல்றேன் இவ்வளவு அனுபவம் வாய்ந்த 70 வயதை தொட்டு விட்ட ரஜினிக்கு வெளிப்புற அழுத்தங்களுக்கு நாம் பணியலாமா அப்படியே ஒருத்தர் அந்த அழுத்தம் ஒரு நல்ல நோக்கத்துல ஒருத்தர் ஆலோசனை வடிவில் சொன்னால் கூட அது நல்லதா கெட்டதா நாம என்ன நினைக்கிறோம் நாம என்ன கதியில இருக்கிறோம் நம்ம உடல்நிலை என்ன பண்ணு சார் ரஜினியை தவிர வேற யாருக்காவது அவர் உடல்நிலை என்ன படுத்துன்னு யாருக்கா சொல்ல முடியுமா சார் டாக்டர்கிட்டே கூட ரஜினி எனக்கு இப்படிங்க வலிக்குதுங்கன்னு சொன்னாதான் டாக்டருக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு என்ன சிகிச்சையோ அதை பார்க்க போறாங்க புரியுதுங்களா நான் சொல்றது அப்போ தன்னை தான் ஒரு முடிவு எடுத்துருக்கணும் தெளிவா அரசியல் ஆசை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு 2017 சொன்னதுனாலதான் அந்த ஸ்டாண்டுக்கு ஒரு ஆபத்து வருதோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சா கொரோனா விஷயத்துல அவர் அந்த செப்டம்பர் மாசம் இறுதியில ஒரு அறிக்கை வெளியில வந்துச்சு நல்லா கவனிங்க மார்ச்ல அந்த 2017 அப்புறம் ஒரு படங்களை முடிக்க வேண்டியிருந்தது எல்லாம் முடிச்சு மார்ச்ல பிரஸ் மீட் வச்சுட்டீங்க அதுக்கு பிறகு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு கொரோனா உங்களை தடுத்துடுச்சு கொரோனாவுடைய தாக்கம் குறைய ஆரம்பிச்சுங்கிற அந்த நேரத்துல கூட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு கொண்டவனா அப்படின்னு ஒரு குறைஞ்சபட்ச நேர்மையோடு எந்த தலைவனும் பிரபலமும் சொல்ல துணியாத விஷயத்தை வெளிப்படையா சொல்லி தான் அரசியலுக்கு வருவது சந்தேகங்கிறது அந்த அறிக்கையிலேயே சொல்லிட்டார் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்ட நேர்மைக்கு போய் அந்த அறிக்கையை வெளியிட்டதே நான் தான் சொல்லியிருக்கலாம் அல்லது அவர் பேர்லயே அந்த அறிக்கையை உட்கார்ந்திருக்கலாம் ஆனாலும் கூட அந்த நேர்மையின் அளவை கொஞ்சம் குறைக்காமல் குறைஞ்சபட்ச நேர்மைய மூணாவது நாள் பத்திரிகைகள்லாம் ஊடகங்கள்லாம் அதை பத்தி விவாதிச்ச பிறகு அந்த அறிக்கையை நான் வெளியிடல அதில் சொல்லப்பட்ட மருத்துவ விஷயங்கள் முழுக்க முழுக்க உண்மைன்னு ஒரு ட்விட்டரை போடுறார் சோ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது நிஜம் கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டால் கூட அந்த தடுப்பூசி என் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளுமா என்பது சந்தேகம் நான் பொதுமக்களை போய் நேர்ல போய் சந்திக்க முடியாது இவ்வளவு விஷயங்களும் இருக்கு இதத்தான் மருத்துவ உண்மைகள் அது உண்மைன்னு ரஜினி சொல்லிட்டார் சோ அரசியலுக்கு வரவது சந்தேகம்ன்ற ஒரு கருத்தை தன்னை நம்பி இருக்கிற ரசிகர்களுக்கும் தன்னை பின்னால் இருந்து இயக்குவதாக சொல்லப்படுகிற ஒரு சில கட்சிகளுக்கும் அவர் வருவாரான்னு எதிர்பார்க்கிற பொதுவான தமிழ்நாட்டு மக்களுக்கும் சேர்த்துதான் அந்த விஷயத்தை போட்டு உடைக்கிறார் அதோடு அமைதியா இருந்திருக்கணும் இது எந்த அழுத்தமும் காரணம் அல்ல ரஜினி தன் உடலுக்கு படுத்துகிற பாடு டாக்டர்களை ரெகுலரா பார்த்தாருன்னு எனக்கு ஒரு தகவல் உண்டு ஏன்னா பார்த்துதான் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு மேஜரா ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஒரு நபர் தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டியது அவசியம் அதுல ஒண்ணு வெக்கப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படி டாக்டர்கள் சொல்ல 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 அந்த கருத்தின் அடிப்படையில தான் அந்த அறிக்கை வந்ததை நான் பார்த்தேன் அதோட விட்டுக்கணும்ல இல்ல வெளிப்படையா இதையெல்லாம் சொன்ன திரு ரஜினிகாந்த் இவ்வளவு நாள் தாமதித்து இந்த 3 மாசத்தை டைம் எடுத்துக்க கூடாது அன்னைக்கே சொல்லிருக்கணும் இதுக்கு ஒரு முடிவை ஒரு புல் ஸ்டாப் அன்னைக்கே வச்சிருக்கணும் சொல்றீங்களா இல்ல இல்ல ரஜினி ஒரு ஒரு கருத்தை கொண்டாந்து மறைமுகமா வச்சுட்டார் சரி அப்படியே இருந்து இன்னைக்கு இந்த அறிக்கை நேற்று வந்திருந்தா அவருடைய இமேஜ் இன்னும் காப்பாற்றப்பட்டிருக்கும் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சா இதுக்கு எதுக்கு சார் இமேஜ் சொல்லலாம் இல்ல தனி மனித ரஜினி இன்னைக்கும் மதிக்கப்பட வேண்டியவர் தான் அவருடைய அரசியல் நிலைப்பாடு அவர் நடந்து கொள்ற விஷயங்கள் அவர் வெளிப்படுத்துகிற அரசியல் கருத்துக்களை போட்டு கிளி கிளின்னு கிளிக்கலாம் ஆனால் தனி மனித ரஜினி என்னை பொறுத்தவரை மதிக்கப்பட வேண்டியவர் தான் ரசிக்கப்பட வேண்டியவர் தான் அதுல மாறுபட்ட கருத்துக்கு இடம் கிடையாது நான் இப்போ சொல்லுவேன் அவர் நல்ல மனிதர் தான் குறைஞ்சபட்ச நேர்மை உடையவர் தான் மனசாட்சி உள்ளவர் தான் இதுல மாறுபட்ட கருத்து வேறவர்களுக்கு இருக்கலாம் நான் தொடர்ந்து இந்த கருத்தை மாத்திக்கிடவே இல்லை நான் நெருங்கி பழகியவன் அல்ல ஆனால் நெருங்கி பழகியவர்களோடு பழகிறவன் அந்த அடிப்படையில் தான் ஒரு கேரக்டரை நம்ம படிப்போம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த அறிக்கை வந்த பிறகு நவம்பர் மாதம் இறுதியில் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்கிறார் எந்த சூழல்ல சந்திக்கிறார்
அந்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுக்கே தெரியாது ரஜினிக்கு டிரான்ஸ்பிளன்டேஷன் நடந்திருக்குதுன்னு. புரியுதுங்களா? ஏன்னா பொது வழியில அப்பதான் ஒரு ஒரு மாசம் முன்னாடி தான் அந்த அறிக்கை வந்திருக்கு. சோ ஒரு உணர்ச்சி பூர்வமான சந்திப்பு ராகவேந்திரா மண்டபத்தில் நடத்தினார். தலைவா தேர்தல் நெருங்கி வருது, நீங்க எப்படியாவது கட்சி ஆரம்பிக்கணும்னு யாரும் சொல்லல, உங்க உடல்நலதான் முக்கியம். ஏன்னா அதை கேள்விப்பட்டுட்டு முதல் முறையா தங்கள் தலைவரை நேர்ல பாக்குறாங்க. ஒரு உணர்ச்சி பூர்வமான சந்திப்பா நெகிழ்ச்சியான சந்திப்பா அது இருந்திருக்கும் தான் நான் பல பேட்டிகள்ல சொன்னேன். நான் நிஜமும் அதுதான், கட்சி தொடங்காட்டா கூட பரவாயில்ல, உங்க உடம்பு பாத்துங்க. நான் ரகசியமா அதை சொல்லல, காது அப்படி வெட்டி பார்த்தெல்லாம் கேட்கல. அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து போயஸ் கார்டனுக்கு வீட்டுக்கு போறாரு, வீட்டு வாசல்னு ரஜினி அந்த வார்த்தையை சொன்னார். அந்த ரசிகர்களுக்கு அந்த நிர்வாகிகளுக்கு நான் என்ன நன்றி சொல்வேன்னு தெரியல. ஏன்னா நான் சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என் கருத்தை நான் சொன்னேன், அவங்க கருத்தை நான் கேட்டுக்கிட்டேன், என்ன முடிவுன்னு விரைவில் அறிவிப்பேன். அப்படி சொன்ன போது கூட ரஜினி அரசியலுக்கு வரமாட்டார்தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நவம்பர் 30 நல்லா கவனிங்க, அதுக்கு அடுத்த 4 நாள் 3 நாள் நடுவுல முழுசா இருக்கிறதுல ஆடிட்டர் குருமூர்த்தி போய் நேரில் பார்த்தார். ஆடிட்டர் குருமூர்த்தியுடைய ஒரே வேலை ரஜினியை கெடுப்பதுதான் அப்படின்னு சொல்றது எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் பல நல்ல ஆலோசனைகளையும் சொல்லலாம், நெருக்கமான நண்பர், அதுக்குள்ள நான் வரல. ஆனா ஆடிட்டர் குருமூர்த்தி யாரை குருவாக வச்சிருந்தாரோ, சோ, அந்த சோவனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா, 10 பேரோட பேசுவார், 10 பேர் டாப்ல இருப்பாங்க பொலிட்டிக்கல்ல, எதிரெதிர் துருவங்கள்ல கூட இருப்பார், பேசுறத வச்சுக்குவார், அதை மனசுக்குள்ளே வச்சுக்குவார், வெளிப்படுத்த மாட்டார், ஒரு சந்திப்பு நடந்ததுன்னு கூட வெளியே சொல்ல மாட்டார். ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தி போறப்பல அவருடைய தனிப்பட்ட இதை நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, அவர் ரஜினியை சந்திக்கிறத திட்டமிட்டு வெளியில வருது, சந்தித்தார், சந்திக்க போறார், நேற்று சந்தித்து விட்டார், 1 மணி நேரம் பேசினார், 2 மணி நேரம் பேசினார். இந்த செய்திகளுக்கு பின்னணியில என்ன அர்த்தம்னு ரஜினி கவனிக்க தவறிட்டார் நான் பார்ப்பேன். இந்த 3 நாள் அவர் சந்திப்பு நடக்குது, வெளிப்படையா பத்திரிகைகளை விவாதிக்கிற அளவுக்கு நடக்குது. டிசம்பர் 3 பத்திரிகையாளர்களை சந்திச்சு, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னார. அப்படி அவர் சொல்கிற போது, இதே கொரோனா ஆபத்து, இந்த இம்யூனோ சப்ரசன்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற மாத்திரை அன்னைக்கும் சாப்பிட்டு இருக்கிறார், இன்னைக்கு காலையிலயும் டிஃபன் சாப்பிட்டு சாப்பிட்டிருப்பார், மாற்றம் இல்ல, கொரோனா தடுப்பூசி இன்னும் வரல, வந்தாலும் அவர் உடம்புக்கு ஏத்துக்குமான்னு தெரியாது. அந்த செப்டம்பர் மாசம் வெளியிட்ட அறிக்கையில என்ன உண்மைகள் இருந்ததோ அந்த உண்மை இன்னைக்கும் தொடருது, டிசம்பர் 30 இன்னைக்கும் தொடருது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, டிசம்பர் 3 என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிறார். அது ரஜினி வாய்ஸா இல்ல குருமூர்த்தி, ரஜினி பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவர்கள், அவர் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சவர்களுடைய வாய்ஸா? கண்டிப்பா அவர் அரசியலுக்கு வரணும்னு, ரஜினி நிஜமாகவே ஒரு நல்ல மனிதர், ஒரு அந்த ஆசனத்துல அமர வச்சு பாக்கலான்ற எண்ணம் கூட குருமூர்த்திக்கு இருக்கட்டும், நான் தப்புன்னே சொல்ல கொச்சைப்படுத்த மாட்டேன். சரி, ஆனால் அது ஒரு அழுத்தமா இருக்கக்கூடாது. முதல்ல ரஜினியுடைய உடல்நிலையை தான் நீங்க கவலைப்பட்டிருக்கணும். புரியுதுங்களா? சில வார்த்தைகளை ரஜினியாவே சொல்ல வைக்கணும். என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு ரஜினி அன்னைக்கு பேசிய வசனம் எழுதி கொடுக்கப்பட்ட வசனம், அவருடைய மனதில் இருந்து வந்த வார்த்தைகள் அல்ல அப்படிங்கறத நேற்று ரஜினியே ஒத்துக்கிட்டார் மறைமுகமா. நேற்று என்ன சொல்றார், கொரோனா தடுப்பூசி வந்தா கூட நான் அதை போட்டுக்கிறதுல சில விஷய தடைகள் இருக்கு, நான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற மாத்திரைகளை சாப்பிடுறேன், அப்பதான் அந்த மாற்றப்பட்ட சிறுநீரகம் நல்லா இயங்கும், நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு அளவுக்கு மேல இருக்கக்கூடாது. இதெல்லாம் கரெக்ட் சார், நான் கொச்சைப்படுத்தவே இல்லை, தன் உயிருக்கு ரஜினி பயப்படணும், நான் தப்பே சொல்ல மாட்டேன், முழுக்க முழுக்க பாராட்டப்பட வேண்டிய முடிவு அது. எதுக்காக நீங்க அன்னைக்கு உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்க, இன்னைக்கு வந்துட்டு என் உயிர் முக்கியம்னு சொல்றீங்க, ஏன் தெரியுமா? அப்பவும் இன்னொரு அழுத்தத்துக்கு தான் அவர் படிந்தான்னு நான் பாத்துக்குவேன். சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும்னு எல்லாரும் சொல்றோம், கொரோனாவுடைய தாக்கம் குறைஞ்சிடுச்சு தெரியுது, திரையுலகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் முதலமைச்சர் போய் பாக்குறாங்க, ஷூட்டிங்க அனுமதி கொடுங்கிறாங்க, முதல்ல 30% 50% வச்சு வேலை செய்யுங்கன்னாங்க, இன்னைக்கு 75% கிட்டத்தட்ட ஷூட்டிங் முழு வீச்சல் நடக்குது. இதெல்லாம் யாருக்கு, எந்த விதமான கோ மாபிலிட்டின்னு சொல்ற கூடுதல் உபாதைகள் இல்லாத, கொரோனா ஒருத்தருக்கு தாக்கப்பட்டால் அவருக்கு மேஜரா உடம்புல எதுவும் இல்லைன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா 5வது நாள் வீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட வீட்டுல வந்துடுறான், வீட்டுல இருந்தே ஹோம் குவாரண்டைன்ல நல்லா ஆயிடுறாங்க. இதெல்லாம் சாதாரண நபர்களுக்கு. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ஜரியை பண்ணி இருக்கிற ரஜினிக்கு மற்ற நடிகர்களோட மற்ற ஷூட்டிங்க ஒப்பிட முடியாது. சோ என்ன பண்ணிருக்கலாம், கலாநிதி மாறன் இவ்வளவு பெரிய பொருட்செலவுல அந்த படத்தை எடுக்கிறார், அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருக்கட்டும், ஒரு பட தயாரிப்பாளர் முறையில 100 கோடி ரூபாய் போட்டா 120 கோடி ரூபாய் 150 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கணும்னு இருக்கிற சராசரி வியாபாரியாக கலாநிதி மாறனை பார்த்தா அவர் ரஜினிக்கு அழுத்தம் கொடுத்திருந்தால் கூட தப்பு கிடையாது. கலாநிதி பார்வையில நல்லா கவனிங்க, ஒரு வியாபாரி சார், ஒரு பட தயாரிப்பாளர், இவ்வளவு பணத்தை போட்டு எவ்வளவு நாளைக்கு உட்காந்துருப்பாரு? சார் ரஜினி கிட்ட வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம், சார் இன்னும் ஒரு ஷெட்யூல் 2 ஷெட்யூல் தான் வந்துருங்க, கொரோனாவுடைய வீரியம் குறைஞ்சிடுச்சு, நம்ம ஜாக்கிரதையா எடுத்து ஸ்பெஷல் பிளைட்ட வச்சு கூட்டிட்டு போறாங்க, ஸ்பெஷல் பிளைட்ல தான் வராங்க, நான் அதுக்குள்ள இல்லைன்னு சொல்ல. ஆனா ரஜினி என்ன யோசிச்சிருக்கணும், நடக்கிறது நீங்க போய் சாமி கும்பிடல, சாமி அங்க இருக்கு, நீங்க ஒரு ஆளா கும்பிட்டு வெளியே வரப்போறது இல்ல, ஷூட்டிங் அந்த பிரேமுக்குள்ள எல்லாரும் அடங்கணும்,
எல்லாமே சோலவாவே பேசிட்டு இருப்பாரு. ஒரு படத்துல என்ன கதை என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு படம்னா நம்ம என்ன சார், குறைஞ்சபட்சம் ஒரு ஃப்ரேம்ல ரெண்டு பேர் இருப்பாங்க, நாலு பேர் இருக்கலாம், சண்டை காட்சி அந்த இப்ப சண்டை எடுத்துருக்க மாட்டாங்க இந்த நேரத்துல. அப்போ ஒரு சோலாவா ரஜினி ஒரு வசனத்தை பேசிட்டு இருந்தா கூட ஃப்ரேமுக்குள்ள கேமராமேன் இருப்பாரு, அங்க இருப்பாரு, டெக்னீஷியன் இருப்பான், ஆடியோ சவுண்ட் எல்லாரும் இருப்பாங்களா சார், குறைஞ்சது பத்து பேர். சமூக இடைவெளியை உங்களால் கடைபிடிக்க முடியுமா? இந்த யதார்த்தத்தை ரஜினி புரிஞ்சு அண்ணாத்தே ஷூட்டிங்க்கு ரஜினி போயிருக்க கூடாது, அவர் செய்த முதல் தப்பு அது. போயிட்டார்ல, எல்லாருக்கும் எதிர்பார்த்த மாதிரிதான். தமிழ்நாட்டை விட மிக கடுமையான பாதிப்பில் இருக்கிறது தெலுங்கானா கொரோனா விஷயத்துல, கட்டுப்படுத்தப்பட்ட விஷயத்திலயும் சரி எண்ணிக்கையில. அப்படி கொரோனா வந்தவங்களை ஐசோலேட் பண்ணி பண்றது தமிழ்நாடு மாதிரி எஃபெக்டிவா தெலுங்கானா இல்லை. ரஜினிக்கும் தகவல் வந்துகிட்டு இருக்கும், அங்கேயும் நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது கொரோனா வந்துச்சு, அவருக்கு நெகட்டிவ்னு சொன்னாங்க, போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டார். இப்பதான் ரஜினி எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், அவர் மணக்கன் முன்னால் அப்பர் லோவில் அவர் படுத்திருக்கிற போது அவர் மணக்கண்ணால் எல்லா கடவுளும் வந்து போயிருப்பாங்க. இது எந்த தனி மனிதனுக்கும் இருக்கிற ஒரு பச்சா சுய பச்சாதாபம் சொல்ல புரியுதுங்களா? மரண பீதி வந்திருக்கும் ரஜினிக்கு, தப்பே கிடையாது. நான் கொச்சைப்படுத்துறதுக்காக சொல்லல, அந்த பீதி வர்றவன் தான் மனுஷன். நான் மரணத்தை கண்டெல்லாம் பயப்படலன்னு சொன்னா நம்பவே நம்பாதீங்க. அப்போ டிசம்பர் மூணாம் தேதி உயிரே போனாலும் பரவாயில்லன்னு பிறர் எழுதி கொடுத்த பிறர் சொல்லிக் கொடுத்த வசனத்தை பேசிய ரஜினி அப்பல்லோல படுத்திருக்கும் போது அந்த வசனம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டார். அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கைக்கு பின்னால் அப்பல்லோவில் அவர் படுத்திருந்த போது கிடைத்த ஞானோதயம் தான் காரணம் நம்புறனே தவிர அந்த முடிவுக்கு பின்னால் வேற எந்த அழுத்தமும் இருக்கு. டிசம்பர் மூணு உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு சொன்ன திரு ரஜினிகாந்த் அன்றைக்கே இந்த முடிவுல தான் நம்ம அரசியலை விட்டு விலகிடணும், நம்ம இது பயணிப்பது சரியில்லைன்னு அன்னைக்கு யோசித்த முடிவா இல்ல அப்பல்லோவில் போய் படுத்த முடிவுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நிறைய பேர் அப்படி நம்பலையே சார், இது ஏற்கனவே ஒரு தீர்க்கமா எடுக்கப்பட்ட முடிவு தான், இதைதான் அறிவிப்பாருன்றத பலர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அரசியல் கட்சி தொடங்குறதுக்கே ஒரு தேதியை சொல்றாரு ரஜினிகாந்த் அப்படின்றதான் பலருடைய பார்வையா இருந்தது. ஆனா நீங்க அந்த இடத்துல மருத்துவமனையில போய் அவர் படுக்கப்பட்ட பின்புதான் அவருக்கு வந்து ஒரு ஞானோதயம் வந்திருக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இதுல ஒரு மாற்று கருத்தும் பலர் வந்து சொல்றது, அண்ணாத்தே பட ஷூட்டிங்க்கு போனார் பாத்தீங்களா ரஜினிகாந்த், அங்க திரு கலாநிதி மாறன் பேசியிருப்பாரு, அவர்கிட்ட சில விஷயங்கள் பேசுவா, திமுக வந்து இவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்களே சார், இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கேக்குறேன். அவ்வளவு செல்வாக்கு கலாநிதிக்கு வந்து ரஜினி கிட்ட இருக்கு, ஒத்துக்கிறேன் நான். ஏன்னா பட தயாரிப்பாளர் நடிகர்ங்கிறத தாண்டி ஏற்கனவே படம் தயாரிச்சவங்க தான், அது இல்லாம ஒரு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், ஒரு நாடறிந்த நடிகர், அந்த நட்பு கூட அவங்களுக்குள்ள இருக்கட்டும். நேத்து முந்தின நாள் அழுத்தம் கொடுக்க தெரிந்த கலாநிதியால் டிசம்பர் இரண்டாம் தேதி கொடுத்திருக்க முடியாத சொல்லுங்க சார். அதே செல்வாக்கு கலாநிதி கிட்ட அப்பயும் இருக்கல ரஜினி கிட்ட சொல்லுங்க. அப்ப அன்னைக்கு ஏன் செய்ய தவறினார்? ரஜினி அரசியலுக்கு வந்தா திமுகவுக்கும் பாதிப்பு தான். இல்ல கலாநிதி மாறன் அழுத்தம் கொடுக்கல, ஒரு ரெக்வஸ்ட் திமுக மூலமா ரஜினிக்கு போயிரு. அந்த ரெக்வஸ்ட் டிசம்பர் இரண்டாம் தேதி அவர் ஏன் கொடுக்கல சொல்லுங்க சார். இங்க சென்னையில அவ்வளவு நாள் இருந்தாரு சும்மா ஒரு மதிப்பின் காரணமா சிலருடைய கருத்துக்களை ஏத்துக்கலாம். ஆனா இப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயத்துல நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்கு, உலகமே பாத்திராத ஒரு பேரிடர் நடந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல எந்த மாதிரி அழுத்தங்களை நம்ம அடிபணியணும்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுல ரஜினி தவறிட்டார். சரி இன்னொரு விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு காலையில ரஜினி டிஃபன் சாப்பிட்டிருப்பாரு, சாப்பிட்டுகிட்டு இருக்கிற போது அந்த நிமிடம் வரைக்கும் கடந்த மூணு மாசம் நான் சொன்ன அந்த மூணு மாசத்தை பின்னாடி நோக்கி பாருங்க, ரஜினி தனக்குன்னு எதையும் பெருசா சாதிச்சுக்கிடல, பெருசா சாதிச்சுக்கல, அதாவது ஒரு சுயநலம், அதாவது அவர் மாறுபட்ட நிலைப்பாடுகளை எடுத்தார், அதன் காரணமா எதையாவது அவர் அடைந்தாரா இல்ல, யாருடைய பணத்தையா திருடினாரா இல்ல, இன்னொருத்தருடைய செல்வாக்க பங்கு போட்டாரா இல்ல, ஏன்னா எதுவுமே நடைமுறைக்கு வரல. அவர் எடுத்த எந்த ஸ்டாண்டையும் செயல்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே மூணு ஸ்டாண்ட் எடுத்து மூணையும் மாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டா இருப்போம். அப்போ எதுவுமே ஒரு சுய லாபம் அடையாத ரஜினி இந்த மூணு மாதங்கள்ல எதுக்காக இவ்வளவு அவமானப்பட்டார்? நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க சொன்னார, 4000 பேர் 400,000 விதமா பேசிட்டா நேத்து, ஒரு பிரயோஜனம் இல்ல ரஜினிக்கு, ஆனால் கெட்ட பேர் தான் மிச்சம். ஏன் தெரியுமா? அதே ஜாதகம் தான் நான் திருப்பி சொல்லுவேன். நேற்று முன்தினம் சனி பேச்சு நடந்துச்சு, ரஜினியினுடைய நட்சத்திரம் திருவோணம் மகர ராசி, மகர ராசிக்கே சனி வருது. ஒரு மனுஷனுக்கு 7.5 சனின்னு சொன்னா 7.5 ஆண்டுகள்ல முதல் 2.5 ஆண்டுகள் ரஜினிக்கு முடிஞ்சு போச்சு. அந்த ராசிக்கே வருகிற மிடில் இருக்கிற அந்த 2.5 வருஷம் தான் ஒருத்தனை படாத பாடுபடுத்தும், தான் செய்யாத தவறுகளுக்கு தண்டனையை அனுபவிக்க வைக்கும், அவமானங்களை தேடித்தரும், மருத்துவமனையில் படுக்க வைக்கும், விரல்ல அடிபட்டாவது கட்டு போட்டு கொஞ்ச நாள் படுத்திருக்க வைக்கும், இதுதான் இந்த ஜென்ம சனி பண்ற வேலை. சோ இந்த சனி பெயர்ச்சியின் காரணமாதான்
இத்தனைக்கும் ரஜினி ஜாதக ஜோசியங்கள்லாம் பாக்குறவரு, எத்தனையோ ஜோதிடர்களை பாக்குறாரு, ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சவர் தான். ஜென்மசனி என்ன பண்ணும், நெருங்கிட்டு வருதே, அதை மனசுல வச்சாவது ரஜினி ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த அவமானம் அவர் பட்டிருக்க மாட்டார். ஆனாலும் விதி வழியது, அவமானம் வந்தே தீரும், வந்துடுச்சு. நான் இப்போ ரஜினிக்கு, நான் மதிக்கிற ரஜினிக்கு நான் ஒரு வேண்டுகோள், இனிமேலாவது சுயமா முடிவெடுங்க. புரியுதுங்களா? ரஜினி கிட்டத்தட்ட தன்னை நம்பி வந்த ரசிகர்கள் மக்கள் எல்லாருக்கிட்டையும் வெக்கமே படாம நேற்று வெளிப்படையா மன்னிப்பு கேட்டார். அது ரஜினி என்கிற நல்ல மனிதனுடைய ஒரு வெளிப்பாடு. இதோட அந்த ஆபத்து அவருக்கு முடிஞ்சிட்டு தான் நான் நினைக்கல. என்ன அப்படி நினைக்க வச்சது காரணம், அடுத்த ஒரு மணி நேரத்துல சமூக ஊடகங்கள்ல வந்த ஒரு விஷயம் தான். அந்த அறிக்கை வந்துடுச்சு, என்னை ஆள விடுங்க சாமின்னு கிட்டத்தட்ட சொன்ன பிறகு அடுத்த ஒரு மணி நேரத்துல ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு ட்விட்டர் போடுறாரு, ரஜினி என்ற இந்த முடிவை என்கிட்ட சொன்னாரு, தப்பு இல்ல, நண்பர், நெருங்கிய நண்பர் சொல்லிருப்பாரு, அந்த முடிவை நான் மதிக்கிறேன்னு அப்படியே விட்டுருந்தாருனாதான் ஆடிட்டர் குருமூர்த்தி நிஜமாகவே நம்ம அவரையும் மதிக்கலாம். சரி, ஏதோ சொன்னாரு ரஜினிக்கு ஒரு ஆறுதல் பண்ற மாதிரி, இதை நம்ம நம்ம எல்லாரும் ஏத்துக்கணும், ரஜினியுடைய நல்ல மனசு இது காட்டுது அப்படின்னா சொல்லி ஒரு இமேஜ் பில்ட் அப் அப்படியே மெயின்டைன் பண்ணி தான் கூட விட்டுருக்கலாம். அடுத்தவர் சொன்னார், அவருடைய அறிக்கையில கடைசி பக்கத்தை எடுத்து படிச்சு பாருங்க, 96 இம்பாக்ட் 2021 வருது, வாய்ஸ் கொடுக்க போறாங்கிறது எங்க சார் வாய்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிக்கிறாரு, வாய்ஸ் என்ற அழுத்தத்தை கொடுக்கறாங்க ரஜினிக்கு, வாய்ஸ் கொடுக்கணுங்கிறது மறைமுகமா அழுத்தம் கொடுக்கறாரு. அந்த வார்த்தை இருக்கான்னு எடுத்து படிச்சு பாருங்க, தேர்தல் அரசியலில் கலந்து கொள்ளாமல் போகிற நானு தொடர்ந்து என்னால் ஆனது தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்வேன்னு ஒரு வார்த்தை வருது. வாய்ஸ் கொடுக்கறது சேவையா, விருப்பம், புரியுதுங்களா? தேர்தல் கள அரசு கிட்டத்தட்ட தேர்தல பங்கு பெற மாதிரி தான். 96 ரஜினியுடைய வாய்ஸ் நம்ம எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் பேசுறோம், தேர்தல் முடிவையே அது மாத்திச்சு, மாத்துறதுல பிரதான காரணிகள்ல ஒன்னா இருந்துச்சு, அதனால பேசுறோம். அப்ப அதுவும் தேர்தலில் மறைமுகமா பங்கெடுக்கிறது தான். ரஜினி அந்த அறிக்கையில் அப்படி சொல்லலையே, தொடர்ந்து சேவை செய்வேன் தமிழ்நாட்டு மக்கள், எதன் மூலமா? ரஜினி மக்கள் மன்றம் தொடர்ந்து செயல்படும் அப்படின்றது அதுல இருக்கு, அதன் மூலமா சேவை செய்யலாம். நீங்க உடனே ஒரு மணி நேரத்தில் நிம்மதி தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டார் அந்த அறிக்கையை விட்டுட்டு, அதுக்குள்ள வாய்ஸ் கொடுப்பாரு, இம்பாக்ட் இருக்கும், எதுக்கு சார் இந்த அழுத்தம்? அடுத்து அண்ணாதிமுக சார் அமைச்சர் பாண்டியராஜன் அதிமுகவுக்கு குரல் கொடுக்கணும், கம்யூனிஸ்ட் பக்கம் இருந்து வருது எங்களுக்கு குரல் கொடுப்பாரு, கொடுக்கணும், எதுக்கு சார்? ஒரு தனி மனுஷன் நீங்க மதிக்கவே மாட்டீங்களா? இப்பதான் ரஜினி உஷாரா இருக்கணும். இந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும், உங்களுடைய நண்பர்கள் அத்தனை பேரையும் மறுபரிசீலனை பண்ணுங்க, உட்கார்ந்து அவர்கள் சுயநலம் மிக்கவர்கள் முதல்ல அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு ரஜினி. ஏன்னா இது எல்லாத்தையும் விட முக்கியம் உங்களுடைய உடல்நிலை. இனிமேலாவது உங்கள் உடல்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு சுயமா சிந்திச்சு முடிவெடுங்க. வாய்ஸ் கொடுக்கூடாதுன்னு சொல்லல, தாராளமா வாய்ஸ் கொடுங்க. அந்த வாய்ஸையாவது யோசிச்சு தெளிவா, யாருடைய அழுத்தமும் இல்லாமல் உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி சொல்லுங்க. இன்னொரு அழுத்தத்துக்கு ஆளாகி இன்னொரு முறை அவமானப்பட வேண்டாம். ஏன்னா இந்த ஜென்மசனின் நான் சொன்னது இன்னும் 2.5 வருஷம் மீதி இருக்கு. கவனம், இன்னமும் வாய்ஸ் கொடுக்கிறதுன்ற ஒரு பிரச்சனைக்கு ரஜினியை தேடி இன்னும் சில அரசியல் தலைவர்கள் போவார்கள். இன்னமும் அரசியல், 2021 அரசியல் இருந்து ரஜினி முழுவதுமாக அவர் வெளியேறிட்டாரு, ஆனா அவர் விட்ட பாடு இல்ல, அவரை மீண்டும் பின்தொடர்வாங்கன்னு சொல்றீங்களா? இப்படி ஒரு சுயநலத்தோட எந்த அரசியல் கட்சியும் தங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு கூடுதலா 2% ஓட்டு கிடைக்காதா ரஜினி வாய்ஸ் கொடுத்துட்டான்னு நான் அவங்களுடைய பார்வையில அது அநியாயம்னோ நியாயமற்றதுனோ சொல்ல மாட்டேன் சார். அது அரசியல்வாதிகளுடைய குணமே அதுதான். யார் ஏதாவது ஆதரவு கொடுத்த ஒருத்தர் நான் உங்களுக்கு ஓட்டு போறேன்னு ஒரு ஓட்டு அவங்களுக்கு ஆதரவு தான், நான் மறுக்கல. சுயநலமாவே இருந்தா கூட அரசியல் கட்சியுடைய பார்வையில அது எதார்த்தம். ஆனால் ரஜினி யோசிச்சு முடிவெடுக்கணும்னு சொல்றேன். ஏன்னா நேர் எதிரில் இருக்கிற ரெண்டு பேர் இடதுசாரிகளும் அந்த கேள்வி வைக்கிறாங்க, குருமூர்த்தி வாய்ஸ் கொடுப்பாரு, 96 இம்பாக்ட் ஏற்படுத்தும், அதே மாதிரி இம்பாக்ட் ஏற்படும் சொன்னா குருமூர்த்தி இடதுசாரி ஓட்டு கேட்க போறாரு, திமுகவை ஆட்சியில் அமர்த்த போறாரு, இல்ல திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் குருமூர்த்தியுடைய எண்ணமா இருக்கும். தப்பு கிடையாது, அவருடைய ஐடியாலஜி அது. இடதுசாரிகள் திமுக ஆட்சியில் வரணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு பேருமே ரஜினிக்கு அழுத்தம் கொடுக்கிற போது அப்பதான் சொல்ல நீங்க யோசிச்சு முடிவெடுங்க, இல்லாட்டி இதே மாதிரி தொடர்ந்து மௌனமாக இருப்பது ரொம்ப நல்லது. இதுல அதிமுகவும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாருன்னு கேக்குறாங்க. அவர் திமுகவை ஆதரிக்க மாட்டாருன்னு அன்வர் ராஜா பேசுறாரு, அமைச்சர் ஜெயக்குமார் பேசுறாரு, நீங்களே சொல்லிருக்கீங்க, மாப்பா பாண்டியராஜன் பேசுறாங்க, இதை எப்படி எடுத்துக்க முடியும் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கும்? எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னைக்கு இருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்கிற அதிமுகவுக்கு ரஜினி குரல் கொடுப்பார்னு நான் நம்பல. ஏன் தெரியுமா? சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொன்னதுல ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்றாருன்னா அன்னைக்கு கண் முன்னால் பாத்துக்கிட்டு இருக்கிறதான் முதல் அவருடைய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கும். அப்புறம் கடந்த காலங்களில் ஆட்சி செஞ்சவங்க காமராஜருக்கெல்லாம் போக வேண்டாம், நீங்க அண்ணாவுக்கும் போக வேண்டாம், கலைஞர் ஜெயலலிதா, அண்ணா திமுக, திமுக இந்த ரெண்டும் தான் சிஸ்டம் கெட்டு போனதுக்கு காரணம்னு தான் ரஜினி சொன்னார்னு நான் இப்பவும் நம்புறேன். அவருடைய வார்த்தைகளை திருப்பி எடுத்து போட்டு பார்த்தா கடந்த கால திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி ரஜினி கிட்ட ஆதரவு கேட்கறதே எந்த மாதிரி ஒரு இது? நான் என்ன கேட்கறேன், சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொன்னதே திமுகவையும் அதிமுகவையும் பார்த்துதான். சரி, இந்த ரெண்டு பேரும் முதல்ல ரஜினிட்ட ஆதரவு கேட்கலாமா? அதனாலதான் ஓபிஎஸ் வந்து ரஜினிக்கு கட்சி தொடங்குறதுக்கு வாழ்த்துக்கள் நிறுத்திருக்கணும், எதிர்காலத்தில் அவரோடு கூட்டணி அமையலாம், இதை சொன்னதே முதிர்ச்சியற்ற பேச்சுன்னு ஓபிஎஸ் நான் விமர்சிச்சேன். சார், உங்களை ஆட்சியில இருந்து இறக்குவேன், இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்ல, ஆட்சி மாற்றம் இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்ல சொன்னாரா?
அப்படி சொன்ன ரஜினியை போய் நான் கூட்டி நிப்பேன்னு சொன்னா இது என்ன அரசியல் யதார்த்தம் இல்ல முதிர்ச்சி இல்ல நீங்க அரசியல புரிஞ்சுக்கவே இல்லைன்னு ஒரு விமர்சனம் வரும் அப்ப ஓபிஎஸ் விமர்சிச்சேன் அதிமுக ஆதரிக்க வழியே கிடையாது புரியுதுங்களா அப்போ அப்படிப்பட்ட அதிமுக விமர்சிச்ச பிறகு அமைச்சர் பாண்டியராஜன் போன்றவர்கள் அதிமுக அவர் கொடுப்பார் கொடுக்கணும்னு கேட்கறதே அபத்தம் தான் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு உங்க வேலையை போய் பார்க்கணும் அடுத்து என்ன செய்ய போகிறார் சார் ரஜினிகாந்த் அவர் செய்யறதுக்கு இனிமேல் ஒண்ணும் இல்ல சார் அவர் நான் இப்போ சொல்றேன் அவர் தன்னுடைய உடல்நிலையில் மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் வரப்போற 2 மாசம் நானும் சில ஜோதிடர்கள்ட்ட பேசுறவன் தான் அது நம்பிக்கை உள்ளதுனால சொல்றேன் ரஜினி தன் உடல்நிலையை இன்னும் வரப்போற 2 மாசங்களுக்கு மிக கவனமா பாத்துக்க வேண்டிய நேரம் இருக்கு அவர் நீண்டகாலம் வாழணுங்கிறதுனாலதான் இந்த கருத்துக்களை நம்ம சொல்றோம் சோ ரஜினி அதை நம்பிதான் இவ்வளவு பெரிய தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல 4 பேர் 4 விதம் பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவு எடுக்கிறாரே தன் உடல்நிலை பற்றிய கவலை பயம் அவருக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம் அது அப்படியே உங்க உடல்நிலை பாத்துட்டு போங்க அரசியலை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்கன்னு தான் நான் சொல்வேன் ஆனால் ரஜினியினுடைய அரசியல் வருகை மிக பிரதானமாக ஒரு எதிர்காலத்துல பல கலர் கலர் கனவு திட்டங்களோடு எதிர்பார்த்த பிஜேபிக்கு இது மிகப்பெரிய அடியாதான் நான் பாக்குறேன் ஏன்னா இத ரஜினியை மனசுல வச்சுக்கிட்டுதான் அவங்க எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்கல கூட்டணி தொடருதுன்னு கீழ்மட்ட தலைவர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தா கூட அதிமுக பிஜேபி கூட்டணி எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் என்டார்ஸ் பண்ணதுக்கு காரணம் ரஜினியை மையமாக வைத்து ஒரு அணி அமைக்கலாமா அப்படின்னு அவங்க திட்டம் போட்டது நிஜம் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக இன்னைக்கு உரசிக்கிட்டு இருக்காங்க தேமுதிக எங்களை கூப்பிடுறதே இல்லைன்னு வெளிப்படையாவே ஒத்துக்கிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி கட்சிகளை வச்சு ரஜினியை வச்சு ஒரு பிரதானமாக தனி அணியாக மாற்று அணியா அமைக்கலாமா அப்படி ஒரு அணி அமைச்சிட்டு அதிமுகவை உரு தெரியாம அழிச்சிடலாமா குறைஞ்சபட்சம் 2 உடைச்சிடலாமா அப்படின்னா பிஜேபி சில திட்டங்கள் வச்சிருந்திருக்கலாம் வச்சிருந்ததாதான் எனக்கும் ஒரு சாய்ஸ்ல அது ஒரு சாய்ஸ் நடக்கணும்ல அவசியம் கிடையாது சார் வியூகங்களை நம்ம பேசுறோம் இப்ப அந்த வியூக ஏற்பாடுகளுக்கு ஒரு பின்னடைவு வந்துடுச்சு இப்ப பிஜேபிக்கு 2 ஆப்ஷன் இருக்கு ஒன்னு அதிமுகவோடு இப்ப இருக்கிற செட்டப்போடையே கூட்டணி தொடர்ந்து போயிடுறது ரெண்டாவது அவர்கள் இதனால் வரைக்கும் ஏதோ காரணத்தினால கோர் கமிட்டி மீட்டிங் ஒன்று நடந்துச்சு அமித்ஷா இங்க வந்தபோது தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் 16 பேர் அடங்கிய கோர் கமிட்டி கூட்டம் நடந்த போது எனக்கு கிடைத்த தகவல் குறைஞ்சது 10 பேர் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிடல அதிமுக கூட்டணி கூட வேற வழி இல்லை நம்ம திமுக போக முடியாது பிரதான கட்சியோட இருந்தா நம்ம ஒரு வாக்கு இங்கே ஏற்படுத்திக்கிடலாம் ஒரு 5 MLA 10 MLA ஜெயிச்சா ஒரு அடையாளம் வந்துடும் சட்டமன்றத்தில் குரல் ஒலிக்கும் பிரதான கட்சியோட கூட்டணி போறதுல அவங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்றவர் அப்படிங்கிற குரல் அந்த கூட்டத்தில் ஒலித்தது அது அமித்ஷா ஓரளவு ஏத்துக்கிட்டதா இன்னைக்கு வரைக்கும் அவர் என்டார்ஸ் பண்ணவே மாட்டாங்க என்னென்னமோ வார்த்தைங்க சொல்றாங்க நான் வாழ்த்து சொல்லிட்டமே பூங்கத்து கொடுத்துட்டமே ஏத்துக்கிட்டோன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களா யாருமே இது வரைக்கும் சொல்லல இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா குஷ்பு என்ன சொல்றாங்க நாங்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு வெளிப்படையா அறிவிக்கிறார் குஷ்பு அதிகாரப்பூர்வமா எந்த பதவியில இல்லாம இருக்கலாம் ஆனால் பிஜேபியின் முகமாக அறியப்படுகிற குஷ்பு பேசினதை நீங்க வேடிக்கை பாக்குறீங்க யாருமே இது வரைக்கும் அவருடைய சொந்த கருத்தினோட மறுத்து சொல்ல மாட்டாங்க சோ அப்போ எடப்பாடியோடு அப்படியே இருக்கிற செட்டப் ஏத்துக்கிட்டு அந்த கூட்டணியில் தொடர்றது ஒரு சாய்ஸ் இன்னொன்னு தங்களுக்கு இருக்கிற அதிகார ஆர்கான்கள் சிலதை வச்சுக்கிட்டு ஐடி இடி சிபி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்து எடப்பாடியை மாத்திட்டு வேற யார வேணாலும் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு மறைமுக அழுத்தம் கொடுக்கலாம் அப்படி அதிமுகவுடைய ஏதோ ஒரு வடிவத்தில் கூட்டணி தொடர்ந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமித்ஷா சென்னை வந்தபோது அதிமுக பலப்படுத்துற வேலையை பார்ப்பாங்க என்ன வேற ஆப்ஷன் இல்ல அது வலுவா இருக்கணும்னு பார்ப்பாங்க தினகரன்ட்ட நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கினா 5.5 உள்ளாட்சி தேர்தலில் என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுதுனா எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட 10 to 15-16% ஒரு கணக்கு சொல்லுது இது அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நல்லாவே தெரியும் பல இடங்கள்ல உள்ளாட்சி தேர்தலை கண்டு பயந்த திமுக 60% இடங்களில் ஜெயிக்கிறது காரணம் இவர்கள் வாங்கிய ஓட்டுங்கிறது கீழே இருக்கிற நிர்வாகிகளுக்கு தெரியும் சோ அப்படிப்பட்ட அமமுகவை நம்ம தனியா விட வேண்டாம் ஒன்னா வச்சா குறைஞ்சபட்சம் ஒரு கூடுதல் பலம் கிடைச்சு அந்த வலுவான அணியோடு வச்சுக்கிட்டு நம்ம திமுகவை வீழ்த்த முயலலாம் அப்படின்னு பிஜேபி நினைத்தால் அந்த ஒற்றுமையாக்குற வேலையை கொஞ்சம் தீவிரப்படுத்துவாங்க ரஜினி ஆப்ஷன் இல்லாதனால இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க ரஜினி இப்ப அரசியல் இருந்து விலகி இருப்பதால் யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் இல்ல ஓவராலா பார்த்தோம்னா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா ரஜினி ஒரு கட்சியை தொடங்கினா 100 தொண்டர்கள் போறாங்கன்னா எல்லா கட்சியில இருந்து தான் போவாங்க யாருமே விதிவிலக்கல்ல விடுதலை சிறுத்தைகள்ல தொடங்கி பிஜேபியில இருந்து கூட போவாங்க ரஜினிக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா ஒரு புது இயக்கம் புது பதவி கிடைக்கும் புது அடையாளம் கிடைக்கும்னு சுயநலம் கலந்த அரசியலையும் சுயநலம் தான் எல்லாருமே போயிருப்பாங்க சோ ஒரு 5 தொண்டர் தன் கட்சியில இருந்து போனா கூட அந்த கட்சிக்கு இழப்பு தான் ஒரு ஓட்டு வந்தாலும் லாபம்னு கொஞ்சம் சொன்னே அப்ப 5 பேர் கட்சி விட்டு வெளியே போனா இழப்பு தானே அந்த வகையில பார்த்தா எல்லா அரசியல் கட்சிகளும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க நான் முன்பே சொன்ன மாதிரி ஏமாற்றம் அடைந்த ஒரே கட்சி பிஜேபி தான் அவர்கள் விரக்தியில இருக்கிறாங்க விரக்தி அடைற அளவுக்கு ரஜினியுடைய முடிவு அமைஞ்சதுனாலதான் நேத்து ஒரு பேட்டி கேட்கிற போது எல்முருகன் கருத்து சொல்ல மறுத்தார் அவருடைய முடிவை நாங்க மதிக்கிறோம் கூட ஒரு வார்த்தை சொல்ல முடியலையே
அந்த அளவுக்கு விரக்தியின் விளிம்புக்கு தள்ளப்பட்டு விட்டது பிஜேபி. ஆனால் அவர்கள் மீண்டும் வருவார்கள், ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் வருவாங்க. சும்மா பிஜேபியை குறைச்சு மதிப்பிட வேண்டாம். தமிழ்நாடு பிஜேபியை சொல்லல, மத்தியில் ஆளுகிற பிஜேபி நான் சொல்றேன். இறுதியா ஒரே ஒரு கேள்வி லட்சுமணன் சார், அதாவது திரு ரஜினிகாந்த் அவர்கள் 20 ஆண்டுகால அரசியல் வருகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நேற்றைக்கு வைத்து விட்டார். ஆனா திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏமாற்றி விட்டார் அப்படின்ற சொல்ற வார்த்தையை எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, ஒரு 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 அடிநாதம்னு சொல்ற அந்த கோர் பாயிண்ட் வந்து நிஜம். ஏன்னா சும்மா இருந்த ரசிகர்களை உசுப்பேற்றி, ஒரு மாற்றம் வராதான்னு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட செக்டர் மக்களையும் ஏமாத்தி, அவங்களுக்கு ஏமாத்தினா ஏதோ அவங்க அடிச்சு சேர்த்து வச்சிருந்த பணத்தை அவர் கொள்ளையடிக்கல. நான் சொன்ன மாதிரி ரஜினிக்கு எந்த சுய லாபமும் இது வரைக்கும் கிடைக்கல, அவர் அவமானப்பட்டதான் மிச்சம்னு சொன்னேன். ஆனாலும் அப்படி தன்னை எதிர்பார்த்த, தன்னை நம்பி இருந்த, தன்னுடைய வரவுக்காக காத்திருந்த ரசிகர்கள், தொண்டர்கள், மக்கள்ல ஒரு பகுதியினரை தொடர்ந்து ஏதாவது வசனங்களை பேசி 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 சூடேத்தி, இந்தா வர்றேன் அந்தா வர்றேன்னு சொல்லி, இந்த ரெண்டு பேரும் கலைஞரும் ஜெயில் தான் மறைஞ்ச பிறகு 2017 உட்காந்து இறுதியா ஒரு அறைகோல் விடுத்து எல்லாம் தயார், அம்பு விட வேண்டியதான் பாக்கின்லாம் ஒரு வசனத்தை பேசி சூட்டோட உச்சத்துக்கு அவர்களை கொண்டுட்டு போயிட்டு இன்னைக்கு ஃபுல்லா தண்ணி ஊற்றி அணைச்ச மாதிரி அணைச்சிட்டார். ஆனால் அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு நான் இப்பவும் நம்புறேன். அவர் உடல்நிலை இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு விட்ட பிறகு ஒருத்தரை இவ்வளவு தூரம் அதுக்கு மேல போய் அழுத்த கூடாது. இந்த அவமானத்தோடு இந்த விமர்சனங்களோடு ரஜினி அமைதியாயிடுறதுதான் நல்லது. மற்றபடி அவர் யாருடைய சொத்தையும் கொள்ளையடிச்சுக்கல, திட்டமிட்டு யாரையும் பண்ணல. ஏதோ ஒரு அழுத்தங்கள் பல்வேறு நேரங்களில் தான் அழுத்தங்களுக்கு அடிபணிந்ததாலதான் எந்த பிரயோஜனம் இல்லாமல் நாம் இவ்வளவு அவமானத்தை சந்திக்க வேண்டியிருந்தது என்பதை இந்த வயதிலாவது ரஜினி புரிஞ்சுக்கிடணும். சுயமாக திரு ரஜினிகாந்த் இனிமேல் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். யாரும் அவருக்கு அழுத்தம், நிறைய அழுத்தங்கள் இருந்தது, புற அழுத்தங்கள், இன்னமும் வாய்ஸ் என்ற போர்வையில் சில அழுத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை அவரே சுயமாக ஒரு முடிவு எடுத்து அறிவிக்க வேண்டும், பேச வேண்டும் சொல்லியிருக்கீங்க. ஓய்வு எடுக்கட்டும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு எஸ்பிஎல் சார். நன்றி நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.